நமஸ்தே ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம இன்னைக்கு மதியமாக லெட்டர் ரைட்டிங் செகண்ட் லெட்டர் ரைட்டிங் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் எடுத்தாச்சு அந்த வீடியோ இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லெட்டர் ரைட்டிங்கை கவனிங்க லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்ன லெட்டர் ரைட்டிங் டூர் போகிறதுக்கு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டால் ஒரு லெட்டர் எழுதிருந்தோம் இது என்ன லெட்டர் ரைட்டிங்னா நமக்கு லீவ் பர்மிஷன் கேட்டு நம்மளுடைய சாருக்கு வந்து நம்ம ஒரு லீவ் லெட்டர் எழுதுகிறோம் சுட்டி வாங்க்த்தே ஹூயே அப்னே அத்தியாபக்கிய நாம் பர் ஏ பத்திர லிக்கியே சுட்டினா லீவு லீவ் பர்மிஷன் கேட்டு நம்மளுடைய டீச்சருக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதுறோம் சேம் இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃப்ரம் அட் நம்ம இப்போ நான் மதுரையில் இருக்கேனா மதுரை அந்நிய டேட் போட்டுக்கோங்க ஓகேவா இந்த டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது பிரேஷக் ஃப்ரம் ஸோ உங்கள் நேம் இங்கே எழுதிக்கோங்க உங்கள் நேம் வந்து என்னமோ இப்போ கீதா அப்படின்னா கீதா இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கூல் படிக்கிற மாதிரி எழுதிக்கோங்க நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒய்ஃப் இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் இங்கே ஒரு கிளாஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா சிக்ஸ்த்தா இல்லை இதில் இருக்கிறதே கூட அப்படியே எழுதலாம் எல் திவாகர் ஆட்விகங்கஷா கக்ஷா அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் சர்க்காரி ஹை ஸ்கூல் அவங்க ஸ்கூல் பேர் வந்து சர்க்காரி ஸ்கூல் மதுரை அம்மா இங் நீங்கள் பெட்டர் இதில் இருக்க மாதிரி எழுதிக்கிறது பெட்டர்ப்பா இங்கே இந்த அட்ரஸ் இந்த மதுரைனா மூணு இடத்துலையும் மதுரை தான் இருக்கணும் ஏன் ஸோ நான் மதுரையில் இருக்கேன்னா டீச்சரும் அங்கே தான் இருப்பார் என்னுடைய தான் நான் இங்கேயும் மென்ஷன் பண்ணுறேன் அதனால் ஸோ ப்ளேஸஸ் எல்லாம் சேமாக மென்ஷன் பண்ணுங்கள் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக போடாதீங்க சேவா மே சேவா மேனால் டூ யாருக்குன்னா அத்தியாபக் அத்தியாபக்னா டீச்சர் சர்க்காரி ஹைஸ்கூல் மதுரை ஒன் ஸோ நீங்கள் பெட்டர் என்னன்னா உங்கள் நேமை மட்டும் வேணால் இங்கே போட்டுக்கோங்க பேலன்ஸ் இங்க இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்கப்பா மான்யவர் அத்தியாபக் மான்யவர் அத்தியாபக்னா ரெஸ்பெக்டட் சார் சாதர் பிரணாம் செல்யூட்டேஷன்ஸ் அவருக்கு ஒரு வணக்கம் முஜே தோ சே ஹை முஜேனா எனக்கு தோ சே ரெண்டு நாளா ஃபீவர் புகார்னா ஃபீவர் இஸ்லியே மை ஆனேமே அசமர்த்தும் அதனால மை நான் வித்யாலயா ஸ்கூல்மா ஸ்கூலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அதாவது என்னால் ஸ்கூலுக்கு வர முடியாது அசமர்த்த அப்படின்னா அனேபிள் அனேபிள் டு கம் ஸ்கூல் அப்படின்றத சொல்றாரு பிரார்த்தனா ஹைகி தினாக் இந்த டேட் வந்து நீங்க வேற ஏதாவது டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்கப்பா இதில் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் இருக்கு நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டு ஒரு த்ரீ டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க இங்கே போட்டுறீங்க இல்லையா அதுலேருந்து த்ரீ டேட் ஏதாவது ஒரு மூணு நாள் போட்டுக்கோங்க ஆப் சே பிரார்த்தனா ஹைக்கி உங்களுக்குன்னு நான் கைண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னென்னா தினா அப்படின்னா டேட்டு ஸோ இந்த டேட் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க த்ரீ டென் டூ தௌசண்ட் செவன்டீன்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீனு போட்டுக்கோங்க ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டுக்கோங்க த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சேனா ஃப்ரம் அப்புறம் இங்கே ஒரு டேட் போட்டு தக் அப்படின்னா அது வரைக்கும் தீன் தினோக்கி சுட்டி தேனேக்கு குருபாக்கரை மூணு நாளுக்கு வந்து எனக்கு லீவ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கிருப்பாக்கரைனா ப்ளீஸ் பண்ணுறது ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக பர்மிஷன் கேட்குறது ஸோ முடித்தாச்சு ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெஸ்பெக்ட்டுக்கு சாதர் பிரணாம் ஃபீவர்னு சொல்லிடுறீங்க ஸ்கூலுக்கு வர முடியாது மூணு நாள் லீவ் கேட்குறீங்க அவ்வளோதான் ஆக்கா வினர்ம் சாத்ர வினர் சாத்திரன்னா பொலைட்டான ரெஸ்பெக்டு ஸ்டூடெண்ட் எல் திவாகர் ஸோ இங்கே போடுறீங்க இல்லையா அதே நேம் தான் எடுத்து இங்கே போடணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த லெட்டர் ஜஸ்ட்டு கண்டென்ட் டூ லைன்ஸ் தான் இருக்குது வெரி ஈஸி ஸோ இது என்னென்னா ஜஸ்ட்டு நம்ம எப்படி இங்கிலீஷில் லீவ் லெட்டர் எழுதுகிறோம்ல ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சேம் அதே ஃபார்மெட் தான் ஹிந்தியில் எழுதுகிறோம் அவ்வளோதான் ஸோ இது வந்து அத்தியாபக்னா டீச்சர் டீச்சருக்காக நம்ம ஒரு லீவ் லெட்டர் எழுதுகிறோம் ஃபீவர் அப்படின்றத ரீசன் சொல்லி எழுதுகிறோம் ஓகேங்களா இதை ஒன் டைம்ஸ் எழுதி பாருங்கள் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தன்யவாத்